நமஸ்தே இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிளாஸில் ஈட்டபிள்ஸ் உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடிய கொஞ்சம் பொருட்களை படிப்போம் படிக்கலாங்களா இப்போது ஈட்டபிள்ஸ் உணவுப் பொருட்கள் அது அப்படின்னு சொ ஹிந்தியில் சொல்கிறதுக்கு காத்திய பதார்த் காத்திய பதார்த் அல்லது மான் கே சாமான் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போது மீல் ஃபுட்டு சாப்பாடு இருக்குது இல்லையா சாப்பாடு சாப்பாடுக்கு ஹிந்தியில் போஜன் 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 அப்படின்னா சாப்பாடு அல்லது இன்னொரு மீனி சொல்லாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி இப்போ ஈட்டிங் அல்லது டு ஈட் சாப்பிடுவது அந்த செயல் சாப்பிடக்கூடிய செயல் சாப்பிடுதல் அதுக்கு கானா கானா இப்போ கானாவுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று வந்து வெர்பு வினைச்சொல் சாப்பிடுதல் இன்னொரு மீனிங் நவுன் பேர் சொல் சாப்பாடு புரியுதுங்களா இப்போ சாப்பாடு கானா இப்போ சாப்பிடுதல்னாலும் கானா இன்னும் சாப்பிடுவது இன்னொன்று கானா அப்புறம் போஜன் கர்ணா போஜன் கர்ணா போஜன் கர்ணா அதுவும் சாப்பாடு சாப்பிடுதல் அல்லது கானா புரியுதுங்களா சாரி இப்போ காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு எப்படி சொல்றது நாஸ்தா நாஸ்தா அப்படின்னா காலை உணவு டிஃபன் நாஸ்தா சுபகு நாஸ்தா அப்படின்னு சொல்லலாம் சுபகு

ரைஸ் சோறு சொல்லுவோம் இல்லையா சோறு சாவல் சாவல் சாவல்னா ரைஸ் சோறு சாவல் அடுத்தது காய்கறிகள் படிச்சிருக்கிறோம் இல்லையா சப்ஜியா சப் ஜி யா சப்ஜியும் அப்படின்னா காய்கறிகள் அப்புறம் சாம்பார் சாம்பார்னு சொல்றதுக்கு சாம்பார் தான் சாம்பார் தோசை தோசை இட்லி இட்லி தோசை எல்லாம் அதே தான் புரியுதுங்களா பாருங்க போஜன் அல்லது கானா அப்படின்னா ஃபுட்டு மீல்ஸ் அப்புறம் மீனிங் அல்லது டு ஈட் சாப்பிடுவது கானா அல்லது போஜன் கர்னா இப்போ போஜன் கர்த்தாகும் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் கா தாகும் நான் சாப்பிடுகிறேன் கா தாகும் நான் சாப்பிடுகிறேன் மை போஜன் கர் சாப்பிடுகிறேன் புரியுதுங்களா சாரி நாஸ்தா என்னமினி டிஃபன் துப்பகர் கா கானா லஞ்ச் ராத்து கா கானா டின்னர் சாவல் ரைஸ் சப்ஜியா வெஜிடபிள்ஸ் சாம்பார் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரேங்குவேஜ் தான் சாம்பார் தோசை இட்லி புரிதுங்களா இனி அடுத்ததை பார்க்கலாமா சட்னி எப்படி சொல்கிறது ஹிந்தியில் சட்னியே தான் சட்னி குழம்பு குழம்பு சொல்லுவேன் இல்லையா ஷோர்பா ஷோர்பா அல்லது கறி சோர்பா சப்பாத்தி சப்பாத்தி தான் ரொட்டின்னு சொல்லுவாங்க ரோட்டி 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 சொல்லலாம் சப்பாத்தி ரோட்டி ஆர் சப்பாத்தி சப்பாத்திக்கு பிரெட்டு நம்ம ரொட்டி சொல்லுவோம் இல்லையா பிரெட்டு பிரெட்டுக்கு டபுள் ரோட்டி டபுள் ரோட்டி டபுள் ரோட்டின்னா பிரெட்டு ஓகே ஜாம் ஜாம் சொல்றதுக்கு முரப்பா இப்பா முரப்பு முர்பா முரப்பூடாது முரப்பா முரப்பான்னா ஜாம் புரியுதுங்களா இப்போ மில்க் பால் தூத் दू दो इद्द दूध दूध ना मिल्क कार्ड कार्ड तैर दही दही ऊपर एक घी नेह के घी था ये घी ये घी था खीज वालों के घी बटर மக்கன் பட்டர் மக்கன் மக்கன் அப்புறம் பட்டர் மில்க் மோர் சொல்லுவோம் இல்லையா மோர் சாச் சாச் சொல்லுங்க சாச் அல்லது மட்டா மட்டா சாச் அப்புறம் பிக்கல் ஊறுகாய்க்கு அச்சார் அசார் சொல்லக்கூடாது அச்சோட போட்டுக்கலாம் அச்சார் அச்சார் அச்சார்ன்னா பிக்கல் இப்போ பாருங்கள் சட்னி கண்ணெய் சட்னியே தான் சப்பாத்திக்கு ரோட்டி அல்லது சப்பாத்தி பிரெட்டுக்கெண்ண டபுள் ரோட்டி ஜாம் முரப்பா மில்க்கு தூத் கடு தஹி கீ கீதா பட்டர் மக்கன் பட்டர் மில்க் மோருக்கு சாட்ச் அல்லது மட்டா பேக்கில் ஊறுகாவுக்கு அச்சார் புரியுதுங்களா இந்த வார்த்தையெல்லாம் நல்லா படித்து மனப்பாடு பண்ணுங்கள் பேசி பழகுங்க सर शुभ काम धन्यवाद नमस्ते